Hello everyone, welcome back to JP Study Corner. இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் தமிழக சான்றோர்களும் அவர்களின் அடைமொழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தென்றல் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா திரு விகா, அதாவது திரு விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். பாவலரேறு அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். மதுர கவி அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா பாஸ்கரதாஸ். தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா ஊவே சாமிநாத ஐயர். புது நெறி கண்ட புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். கவி யோகி அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா சுத்தானந்த பாரதியார். நெக்ஸ்ட்டு வந்து ஓமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் சுரதா. கவிக்கோ அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து அப்துல் ரஹ்மான். இசைக்குயில் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி. நெக்ஸ்ட்டு சர்தார் அப்படின்னு தெரியப்படுறவர் வேத ரத்தினம் பிள்ளை. நெக்ஸ்ட் வைணவ தந்த செல்விலனா சூடி கொடுத்த சுடர்கடி அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து ஆண்டாள். தசாவதானி அப்படின்னு சொல்லப்படுறவர் செய்குத்தம்பியார். அந்தக கவி அப்படின்னு சொல்லப்படுறவர் வீரராகவர். தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு அழைக்கப்படுறவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். செக்கிழுத்து செம்மல் இல்லைனா கப்பலூட்டிய தமிழர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து வ.உ. சிதம்பரனார். மே தினம் கண்டவர் அப்படின்னு சொல்லப்படுறவர் சிங்கார வேலனார். நவீன கம்பர் இல்லைனா மகாவித்வான் அப்படின்னு தெரியப்படுறவர் வந்து மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு பகலவன் பெரியார் சுயமரியாதை சுடர் வைக்கம் வீரர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா ஈவே ராமசாமி அவர்கள். தென்னாட்டு பென்னாட்ஸா தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அப்படின்னு அறியப்படுறவர் வந்து அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட்டு வந்து கவிஞரேறு பாவலர் மணி தமிழ்நாட்டு தாகூர் தமிழக வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு தெரியப்படுறவர் யாருன்னா வாணிதாசன். நெக்ஸ்ட்டு வந்து பெருங்கோழி நாயகன் மகள் அப்படின்னு தெரியப்படுறவங்க வந்து நக்கண்ணை. தமிழக நாடக தந்தை அப்படின்னு வந்து சொல்லப்படுறவர் யாருன்னா பம்மல் சம்பந்த முதலியார். மக்கள் கவிஞர் அப்படின்னு அறியப்படுறவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெக்ஸ்ட்டு வந்து தென்னாட்டு ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லப்படுறவங்க யாருன்னா அஞ்சலை அம்மாள். நெக்ஸ்ட்டு வாதவூர் அடிகள் அப்படின்னு சொல்லப்படுறவர் மாணிக்க வாசகர். நெக்ஸ்ட்டு பிரபந்த வேந்தர் அப்படின்னவர் யாருன்னா குமர குருபரர். நெக்ஸ்ட்டு கவி ராட்சசர் அப்படின்னு அறியப்படுறவர் ஒட்டக்கூத்தர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவி பேரரசு அப்படின்னு அறியப்படுறவர் யாருன்னா வைரமுத்து. கவி சக்கரவர்த்தி அப்படின்னவர் யாருன்னா கம்பர். பாவேந்தர் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாரதிதாசன். சொல்லின் செல்வர் அப்படின்னு அறியப்படுறவர் ராப்பி சேதுப்பிள்ளை. நெக்ஸ்ட் கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னா யாருன்னா ஹெச்ஏ கிருஷ்ணன் பிள்ளை. செந்தமிழ் ஞாயிறு அப்படின்னு அறியப்படுறவர் தேவநேய பாவனர். நெக்ஸ்ட் தமிழ் மூதாட்டி இல்லைன்னா அருந்தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லப்படுறவங்க யாருன்னா ஔவையார். பரணி புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் ஜெயம் கொண்டார். தமிழ் மாணவர் அப்படின்னா யாருன்னா ஜியு போப். பொதிகை முனி இல்லைன்னா குருமுனி அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா அகத்தியர். ஏலிசை மன்னர் அப்படின்னு அறியப்படுறவர் வந்து தியாகராஜ பாகவதர். நெக்ஸ்ட் மாதர்குல மாணிக்கம் அப்படின்னு தெரியப்படுறவங்க முத்துலட்சுமி ரெட்டி. இலக்கண தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுறவர் மே வி வேணுகோபால். சிறுகதை மன்னன் ஆர் புதுமை பித்தன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் சோ விருத்தாச்சலம். குழந்தை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் அளவள்ளியப்பா. தென்னாட்டு போஸ் அப்படின்னு அறியப்படுறவர் முத்துராமலிங்க தேவர். இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு அறியப்படுறவர் காளிதாசர். தத்துவ கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா திருமூலர். தென்னாட்டு தாகூர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் ஆக்கி வேங்கடரமணி. படிக்காத மேதை அப்படின்னு அழைக்கப்படுறவர் காமராசர். இக்கால ஔவையார் அப்படின்னு அறியப்படுறவங்க யாருன்னா அசலாம்பிகை அம்மையார்.
தமிழ் வியாசர் அப்படின்னா யாருன்னா நம்பி ஆண்டார் நம்பி. பெருமழை புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா போவே சோமசுந்தரனார். வானம் பாடி கவிஞர் அப்படின்னா யாருன்னா நா காமராசன். திருக்குறளார் அப்படின்னு அறியப்படுறவர் வி முனுசாமி. சிலம்பு செல்வர் அப்படின்னு அறியப்படுறவர் யாருன்னா மாப்போ சிவஞானம். பன்மொழி புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா அப்பாத்துறையார். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் மாப்பச்சன் அப்படிங்கிறவர் வந்து ஜெயங்காந்தன். பெருமழை புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் போவே சோமசுந்தரனார். தமிழர் தந்தை அப்படின்னு அறியப்படுறவர் யாருன்னா சீபா ஆதித்தனார். பொது உடைமை கவிஞர் இல்லைன்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு அறியப்படுறவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம். இசைக்குயில் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யாருன்னா எம் எஸ் சுப்புலட்சுமி. முதல் சித்தராக அறியப்படுறவர் யாருன்னா திருமூலர். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.